தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் கட்சி 109 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி 80 இடங்களிலும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் 28 இடங்களிலும் முன்னிலை வகிக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 224 தொகுதிகளில் 113 பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையை காங்கிரஸ் கட்சி நெருங்கி வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விருந்தர்களிடம் கருத்துக்களை கேட்டறியலாம். திரு நாராயணன் திருப்பதி, கர்நாடகா காங்கிரஸ் பக்கம் போதா, காங்கிரஸுக்கு கை கொடுத்திருக்கிறார்களா கர்நாடக மக்கள்? போன முறை 104 சீட்டு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நம்ம தான். ஆனால் இந்த மாதிரி காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை இன்று காங்கிரஸ் கட்சியினர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 113 4 அல்லது 5 இடங்கள் இப்பொழுதைய நிலவரப்படி, இன்னும் இது கீழே செல்லலாம். சென்ற முறை மாதிரி கூட ஒரு தொங்கு சட்டசபை என்பது அமைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்குது. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை காலையிலிருந்து இதுவரையில் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் ஒவ்வொரு மாதிரியான இந்த நிலவரங்கள் போடப்பட்டு வருகின்றன. அதனால் நாம் இன்னும் கூட ஒரு சுற்றுகள் முடிந்த பிறகுதான் பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன். அவ்வளவு க்ளோஸ் ஃபைட்டாக தான் அது. நிச்சயமா இப்ப முன்னிலை நிலவரத்தை தான் நாம பேசுறோம். அந்த லீட் எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப போன முறை காங்கிரஸ் கட்சி வாங்கினதை விட 29 சீட்ல கூடுதலா முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. பிஜேபி 104, இப்ப 80, 24 சீட்ஸ் பின்னடைவுல இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும் போது ஏறக்குறைய நமக்கு அந்த ஒரு பிக்சர் கிடைக்குதா? அப்படி பார்க்க முடியாது இல்ல. ஏன்னா என்று சொன்னால் இது வந்து எவ்வளவு யார் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் முக்கியம். இங்க பெரும்பான்மை வருகிறதா இல்லையா? அப்படி வரவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் தேர்தலை பொறுத்தவரை. ஆனால் இந்த முறை என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், வாக்கு சதவிகிதம் அதே நிலையில பாஜக தக்க வைத்திருக்கிறது. ஆனால் மதசார்பற்ற ஜனதாதளத்தினுடைய கிட்டத்தட்ட 10% வாக்குகளை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது என்பதுதான் நான் பார்க்கிறேன். ஸோ இது வந்து யாரும் எதிர்பார்க்காத, யாரும் கணிக்காத ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதுதான் வந்து டில்ட் செஞ்சிருக்குது அப்படின்னு நான் பார்க்கிறேன். இன்னும் இந்த இப்போ வந்து பாருங்க, இன்னும் கூட குறைஞ்சி போச்சு. 111 இருந்தது, இப்போது 109 ஆகியிருக்கு. இன்னும் நம்பிக்கையோட இருக்கிறீங்க? நான் நம்பிக்கையோட இல்லைங்க, அவநம்பிக்கையை நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டது என்கிற மாதிரி பேசுவது என்பது தவறுன்னு நான் சொல்கிறேன். காங்கிரஸ் எங்க 113 கிராஸ் பண்ணா நானே ஒப்புக்கொள்வேன், ஆமா வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி இல்லாத போது யார் வெற்றி பெற்றார்கள் எப்படி சொல்ல முடியும்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்றதுனால நீங்க பேசுறது தான் ஓகே, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டது என்று நம்மால் எப்படி சொல்ல முடியும்? நம்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சொல்றீங்க, ஓகே. ஆனா நீங்க சொல்லக்கூடிய நிலையில சென்னை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையகம் சத்தியமூர்த்தி பவன்ல அந்த கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. டெல்லியில ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த கள நிலவரத்தை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழரசி நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழரசி, இப்ப காங்கிரஸ் கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இந்த பெரும்பான்மையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையில அங்க மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய, காங்கிரஸ் தொண்டர்கள் வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இப்ப அவர்களுடைய உணர்வுகள் என்னவா இருக்கு, என்ன சொல்றாங்க இந்த முன்னிலை நிலவரங்களை பத்தி? தம்பி தமிழரசன், கர்நாடகா தேர்தல் முடிவுகள் வெளிவர துவங்கியதிலிருந்து காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. இது காங்கிரஸ் தொண்டர்களிடையே உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். நம்மிடையே காங்கிரஸ் தொண்டர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களிடம் நேரடியாக பேசலாம். அவர்களுடைய மன உணர்வு தற்போது என்னவாக இருக்கிறதுன்னு, இப்போ கர்நாடகா தேர்தல் முடிவுகள் வெளிவர துவங்கியிருக்கு, காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கர்நாடகாவில் காங்கிரஸ் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்றது காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்து. இது இது மதவாத பிஜேபி அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு வரவிருக்கும் பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு இது ஒரு முன்னுதாரணம். நாங்கள் நடத்திய நடைப்பயணமும் மோடி நடத்திய நடைப்பயணத்துக்கும் எங்கள் தலைவருக்கு கர்நாடக மக்கள் கொடுத்த பெரிய அங்கீகாரம். இந்த வெற்றி தொடர்ந்து மக்களவையிலும் நாங்கள் அகில இந்திய லெவலில் ஆட்சியை பிடித்து தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் அவரை பிரதமர் ஆக்குவோம் என்பதை இன்று உறுதிமொழியுடன் கூறிக்கொள்கிறோம். தம்பி தமிழரசன், இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். ராகுல் காந்தியுடைய பாத யாத்திரைக்கு இது கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்றும், மக்கள் காங்கிரஸ் மீது நம்பிக்கை வைத்து தங்களுக்கு வாக்களித்ததாகவும் தொண்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலும் இந்த வெற்றி வந்து அதை உறுதி செய்யுது அப்படிங்கிற கருத்தையும் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் முன் வச்சதை பார்த்தோம்.
நன்றி தமிழரசி களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்கு. தொடர்ந்து திரு ஆர் கே உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்பா ஒரு சின்ன குறுக்கீடு. திரு மாணிக்கம் தாகூர், ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்பிக்கை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறீங்க, ஆனா சத்தியமூர்த்தி பவன்ல குறைஞ்சபட்சம் 10 பேர் கூட இல்ல, ஆனா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஏன் காங்கிரஸ் வெற்றியை காங்கிரஸ் தொண்டர்களை ஒரு பெரிய அளவுல கொண்டாட முடியாத ஒரு நிலை இருக்குதா? வெற்றி என்பது ஒரு இப்பொழுது முன்னிலை நிலை தான் தெரிகிறது. நம்மை பொறுத்த மட்டுமே முன்னிலையில வகித்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே இந்த முன்னிலை தொடரும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. தேர்தல் கமிஷனுடைய உங்களுடைய சேனலில் 111 இடங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்ல 115 இடங்கள் கொடுத்திருக்கின்றன. அண்ணன் திருப்பதி அவர்கள், நாராயணன் அவர்கள் சொன்னதை போல அவர் வாழ்த்து சொல்ல வேண்டிய நேரம் வரும் மிக விரைவில் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களை பொறுத்தமட்டிலே ஹிமாச்சல வெற்றிக்கு பின்னாலே அடுத்த வெற்றியாக இந்த வெற்றியை பார்க்கிறோம். மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே வெற்றி வந்தவுடன் அந்த விழாவை கொண்டாடுவோம். காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை மிக அருமையான விதத்திலே கையாண்டது என்பதோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி அனைத்தையும் இவ்வளவு பெரிய இரண்டு சர்க்காரர்களுடைய பணபலத்தை எதிர்த்தும் பத்திரிகைகளுடைய ஒரு சார்ந்த பார்வையையும் தேர்தல் கமிஷனுடைய ஒரு சார்ந்த பார்வையும் எதிர்த்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. தொடர்ந்து பேசலாம். திரு ஆர் கே, இப்ப கர்நாடகத்துல காங்கிரஸ் லீடுக்கு என்ன முக்கியமான காரணங்களா இருக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க? காங்கிரஸ் ஒரு பக்கம் ஒன்னு சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி இன்னமும் அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க, இன்னும் ஃபுல் ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க. இந்த ஒரு ரேஸ், இந்த ஒரு லீடுக்கு வந்து என்ன முக்கியமான ரீசனா இருக்கும்னு பாக்கலாம். இதுதான் இப்ப இந்தியா எல்லாமே முழுக்க உற்று நோக்கின ஒரு தேர்தலா இருக்கிறது கர்நாடக தேர்தல். இதுலதான் காங்கிரஸ் கட்சி ஒழுங்காக நன்றாக பணியாற்றுவதாக நான் காண்கிறேன். மாணிக்க தாகூர் கூட இங்க இருந்தாரு, ஹூப்ளியில இருந்தாரு. அதே மாதிரி மோகன் குமார் மங்கலம் இருந்தாங்க, ஜோதிமணி, நம்மளுடைய சசிகாந்த் செந்தில் பாலமுடைய சார்ஜா இருந்தாங்க. அப்போ முன்னாடி காலங்கள்ல எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகத்தில் இருக்கிற நபர்கள் அப்புறம் டெல்லியில் இருக்கிற நபர்கள் இவ்வளவுதான். பாஜகவை பொறுத்தவரை பாஜக வந்து எங்கிருந்தெல்லாம் ரிசோர்ஸ் கிடைக்குமோ அங்கிருந்த எல்லா ரிசோர்ஸும் மாநிலத்தினுடைய தேர்தலில் வந்து அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக அவர்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு எல்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வேலைகளை வந்து அவர்களை வந்து ஒப்படைப்பார். அந்த ஒரு அணுகுமுறை வந்து இந்த முறை நாம் வந்து காங்கிரஸ் கட்சியில் பார்க்கிறோம். அதனுடைய விளைவாகத்தான் தமிழ்நாட்டில இருந்து கூட முன்னணி வந்து எவ்வளவோ நபர்களை வந்து கொண்டு வந்து கர்நாடகத்தில் வந்து ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். இது மாணிக்கத்தாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி திரு ஆர் கே, ஒரு சின்ன பிரேக்கிங், அதை நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். காங்கிரஸ் வேட்பாளர்களை பெங்களூரு கொண்டு வருவதற்காக 12 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது தேர்தல் முடிவுகள் அங்கு வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருக்கின்றனர். முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் வேட்பாளர்களை பெங்களூரு கொண்டு வருவதற்காக தயார் நிலையில் 12 ஹெலிகாப்டர்கள் இருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெங்களூருவில் உள்ள நட்சத்திர ஓட்டல்களில் அவர்கள் தங்க வைக்கப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. கர்நாடக தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸ் உருவெடுத்திருக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னிலையில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர்களை 12 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் உள்ளது. அதன் மூலமாக பெங்களூரு அழைத்து வந்து நட்சத்திர விடுதியில் தங்க வைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு ஆர் கே தொடர்ந்து. போன முறை நடத்தக்கூடாது, அதுக்கு முன்னால இதை முடிச்சிடறேன். அதாவது ஏன் வந்து இந்த யூபரியில பல மீடியால பல விதத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ 10